Hi guys, welcome to CiniHood. என் பேர் யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கர்ணன் மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி பரியரும் பெருமான் ஒரு நல்ல படத்தையும் கொடுத்தாரு. இந்த வீடியோவில் இந்த படம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்லை, பஸ் வசதியும் தரமாட்டுறாங்க. அதனால் வந்து இந்த கிராமமும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் போலீஸோட தூண்டுதலால் இவங்க வந்து வன்முறைக்கு தள்ளப்படுறாங்க. கடைசியில் இவங்களுக்கு வந்து வன்முறையால் இவங்களுக்கு தேவையான பேருந்து வசதிகள், அடிப்படை வசதிகள் இவங்க கிராமத்துக்கு கிடைச்சிதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் இதெல்லாம் தான். அதுவும் சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் பண்ணல, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக ரசிக்க முடிஞ்சது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 39 minutes வருது. ரொம்ப இந்த ஃபுல் படத்தோட டைமிங்லேயும் நம்மளை ரொம்ப எங்கேஜாகவே வச்சுருக்காங்க. ஒரு ஒரு சீனுமே ஆகட்டும் சும்மா லைட்டாக கூட திரும்ப முடியாது, கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்லேயே ஃபோக்கஸ்டாகவே இருப்பீங்க, ரொம்ப படத்தில் மூழ்கிடுவீங்க. அதுவும் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கூட இந்த படம் வந்து மண்டைகள் ஓடிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அசுரன் அளவு இல்லைன்னு சொல்லுவேன், பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஸ்பெஷலாக ஒரு கடைசி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தனுஷ் வந்து குதிரையில் ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மெயின் பாசிட்டிவ் என்னென்னா யதார்த்தம் தான், ரொம்ப எல்லா சீனுமே வந்து நேச்சுரலாக இருக்கும். ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கவங்க எல்லாரோட லைஃப்பையும் வந்து ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருப்பார். எப்படி பரியரும் பெருமாளில் அந்த இடத்துல இருக்கிறவங்க மக்களோட லைஃப் ஸ்டைலில் காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் இந்த கிராமத்தோட லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார். கண்டிப்பாக இந்த படத்தோட கதையை விட இந்த படத்தோட மேக்கிங் தான் ரொம்ப பாராட்டியே ஆகணும். எஸ்பெஷலாக டைரக்டர் கண்டிப்பாக ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட கதையை விட மேக்கிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் கடைசி கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் சீன் மாதிரி வரும், அந்த சீன்ஸ்லாம் செட்டு. இந்த படத்தோட ஹார்ட் ஒர்க் டீம் வந்து ரொம்ப கண்டிப்பாக வேலை செம்மையாக செஞ்சிருவாங்க. அவனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு வீடு, அந்த கிராமத்தோட செட்டு இருக்கும், அந்த செவில் வரையறதுலேருந்து எல்லாத்தையுமே அந்த ஆர்ட் ஒர்க்கோட டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் அவங்களையும். இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரிஞ்சு எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப இந்த படம் நல்ல எங்கேஜாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படமும். இந்த படத்தில் கண்டிப்பாக சப்போர்ட்டிங் ரோல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கிராமத்தில் தலைவருங்கன்னு ஒரு 5 பேர் வருவாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அப்படியே அச்சசில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே சூட்டாக இருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் அவங்க லாங்குவேஜ் முதற்கொண்டு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் சீன் மாதிரிலாம் இருக்கும், அவங்களை அடிப்பாங்க போலீஸ்காரங்க அந்த 5 தலைவருங்களையும், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட விசாரணை படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அடிக்கிற சீன்லாம் எவ்வளோ நேச்சுரலாக இருந்ததோ அது ஈக்குவல் இந்த படத்துலேயும் வந்து போலீஸ்காரங்க அடிக்கிற சீன்லாம் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சென்டிமெண்ட்டும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிறது பார்க்குறவங்களுக்கு, இதுவும் நம்மளுக்கே இது பாதிப்பு ஆகிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ மோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, ட்ரோன் ஷாட்ஸ்லாமும் நிறைய காமிச்சிருக்காங்க. ஒரு சில படத்தில் ஸ்லோ மோஷன் சீன்ஸ்லாம் பார்த்தாலே என்னடா ரொம்ப லேக் மாதிரியே தோணும், பட் ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொன்னோம். அந்த ஸ்லோ மோஷனில் காட்டுறது, ஒரு கண்ணாடி உடைக்கிற சீன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸு இல்லை தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதனால் என்னால் இந்த படத்தில் மைனஸ் கூட கரெக்டாக எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பாட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா பாட்டெல்லாம் போட்டு லேக் பண்ணாமல் ரொம்ப கரெக்டாக எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் நல்லா பண்ணி அந்த இடத்துக்கு சூட்டபுளாக ஒரு ஹீரோயினும் போட்டிருக்காங்க, அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எஸ்பெஷலாக சொல்லணும்னா எண்டிங்கும் வந்து ஒருத்தர் என்ன தான் நல்லதுக்காக வந்து கொலை செஞ்சாலும் அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது கிளைமேக்ஸில் நல்லா முடிச்சிருப்பாங்க. சைட் ரோலில் நடித்தவங்களாம் கூட ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட சூழலே வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட நல்லா நடிச்சதுனால தான் இந்த படத்தோட கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக ஒன்றி அப்படியே பார்க்க முடிஞ்சது இந்த படத்தை. ஆஸ் எ ஓவரால் ரிவ்யூவாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், ஏன்னா அந்தளவு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் 8.5 out of 10. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டே வந்து இந்த படத்தோட ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ரிவ்யூ வீடியோ போடணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.